நல்லறம் அறக்கட்டளை சார்பில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கோவிட் நைன்டீன் ஹோமியோபதி நோய் எதிர்பார்த்தல் மருந்து மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பாப்பநாயக்கம் பாளையம் பகுதியில் உள்ள காய்கறி கடை மைதானத்தில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கோவிட் நைன்டீன் ஹோமியோபதி நோய் எதிர்ப்பு பாற்றல் மருந்து மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு முன்பாக பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வெப்பமானி மூலம் உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பின்னரே நோய் எதிர்ப்பு மருந்து மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ் பி அன்பரசன் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை கல்வி உதவித்தொகையை வழங்கினார் பின்னர் பொதுமக்களுக்கு ஹோமியோபதி நோய் எதிர்ப்பாற்றல் மருந்து மற்றும் முகக்கவசங்களையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நல்லறம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பகுதி செயலாளர் விமல் சோமோ நல்லறம் அறக்கட்டளை உறுப்பினர்கள் ரொட்ரி மணிகண்டன் முருகவேல் சிவா ராஜசேகர் கோவை மாவட்ட ஹோமியோபதி மருத்துவர்கள் சங்கம் மருத்துவர் மதிவாணன் சிங் ஐம்பத்தைந்தாவது வார்டு நிர்வாகிகள் மற்றும் நல்லறம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்